எவ்வளவு நாள் ஆச்சு உடஞ்சி? ஆங்கிள் எஸ் ஷேப்ல சர்ஜரி போனப்ப சர்ஜரி பண்ணுங்க, எல்லாம் பிளேட் வச்சு இந்த இடத்துல மட்டும் உள்ள காட்டு. இது எங்க வாங்குனீங்க? வாங்குனீங்களா? அடாப்ட் பண்ணது வெளியே எடுக்காதீங்க, எல்லா நோயும் பரவி நீங்க இன்னைக்கு வரலன்னா நரம் வீட்டுக்கு போயிருங்க. அந்த காலத்துல 6000 ரூபா 6000 ரூபா கொடுக்கறதுக்கு அடுத்துட்டு நீங்க ஒன்னெல்லாம் கொடுக்க வேண்டாம் சார், ஒரு 100 ரூபா மட்டும் நல்லா இருக்கு. அதுக்கு இருக்கிற ஒரு ஞானாதிக்கம் மனுஷன் எனக்கு என்ன, நாய்களை தேடி உலகம் வச்சிருக்காங்க, ஆப்பிரிக்காவில் என்ன வச்சிருக்காங்க, காங்கோவில் என்ன வச்சிருக்காங்க, அர்ஜென்ட் நல்லா இருக்கு நீ எல்லாம் நல்லா இருக்கு சார். உங்க பேர் சார்? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு. எவ்வளவு நாள் ஆச்சு உடஞ்சி? ஏற்கனவே ஒரு தடவை கட்டு போட்டிருந்தீங்க. என்ன கட்டு? இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா? அந்த இடத்துல எப்படி நிக்க நிக்காது? வெயிட் இல்லை, இது வந்து ஆங்கிள் எஸ் ஷேப்ல இருக்கா, ஒரு ஸ்ட்ரைட்டான லெக்ல தான் அந்த மாதிரி கட்டி இருக்கும். இல்லைனா என்ன ஒண்ணா வளைக்கும் போது இங்கிட்ட இது பண்ணும்போது கீழே வலிக்கிட்டு வந்துடும். அதிகமாயிடுச்சு. எப்படி ஒடிஞ்சி? சர்ஜரி பண்ணுங்க, கடைசியா ஐயோ இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அந்த வந்து பயத்தில் தான் என்ன பண்ணுறோம். எந்த ஏரியா நீங்கள்? நான் மணலி. மணலி மாதவரம் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. பிளேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. நான் எழுதி தரேன், நீங்கள் வெட்டினரி கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது எங்கே பார்த்தீங்க? அங்கே தான் போய் பார்த்தோம். பேர் பார்த்தோம். உங்கள் பேர் நாங்கள் பக்கத்தில் ரெண்டாவது எக்ஸ்ரேக்கு வந்து பெரிய கேபிள் வந்து தண்ணி பூந்து போய் ஃபால்ட் ஆகி போச்சு, எக்ஸ்ரேவும் இல்லை. ஐயோ இது அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, இந்த கட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க, இதுலேயே சரியாகும். சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனசுக்குள்ளார. இது ஒன்றுமே இல்லை சார், இது நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ பெருசாக 5-6 இடத்துல உடஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போல், இன்றைக்கி வீட்டுக்கு போகிறது கஷ்டம்தான் 12,000 நினச்சேன். அதை குட்டியை பார்த்த உடனே தான் சந்தோஷமே அனுப்பிச்சிது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், ப்ரெஷர் சுற்றி நின்றுக்கிடுவாங்க, நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு, இவங்களை சமாளிக்கிறதே கஷ்டம். நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இன்னைக்கு வாடகை வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த காசை கொடுக்கல, இந்த மாதம் 8 மாதம் சேர்த்து தரேன்னு வரேன் சார். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் செலவெல்லாம் இல்லை அதுக்கு. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற சொல்கிறேன், இல்லை பேசுகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அது இது சென்னையிலே தான் நான் பேஷண்ட்டு, வண்டி ஓட்டிட்டு வந்து என் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்குறேன், ரெண்டு பேருக்கு வேலையும் இல்லை இந்த கொரோனா. ஏன்பா என்ன படிச்சிருக்கீங்க? நான் விஷுவல் எஃபெக்ட்ல இருந்தேன், கிராஃபிக்ஸ். கிராஃபிக்ஸ் சினி ஃபீல்டு கொஞ்சம் இதாக இருக்கனால ஜாப் டிசைனிங் பண்ணுங்க. விஎஃப்எக்ஸா? பிஎஸ்சி படிச்சிங்களா? பிகாம் முடிச்சுட்டு ரெஃபரன்ஸில் தான் 2 மந்த்ஸு இதில் இருந்தேன். இல்லை என்னோடய தம்பி விஎஃப்எக்ஸ் தான், பிஎஸ்சி படித்தான் அண்ணா நகரில், ரிலையன்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அரேனா, அதில் தான் முடித்தான் அவன். அவன் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். சித்தப்பா பையன் இந்த படம்லாம் எடுத்தார். அது என்ன ஒரு 20-25 டேஸ் வரைக்கும் வச்சுக்கிடுங்க, அதுலேயே சரியாயிடும். இந்த இடத்துல மட்டும் உள்ள காட்டன் பார்த்து வைக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு கால், அதோட ஷேப்லேயே வச்சாச்சு, தெரியுதா? கண்டிப்பாக நார்மலாகிடும். அதுக்கு நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளோ இத்தனை பேர் இதுக்கு கஷ்டப்பட்டு கட்டு போடுறோம். தண்ணியில் படாமல் பார்த்துக்கிடுங்க, ஏன்னா தண்ணியில் படிச்சுன்னா லூஸ் ஆகிடும். இந்த கட்டு அதாலேயே பிரிக்க முடியாது, அது தண்ணியில் பட்டு அது லூஸ் ஆகி ஏதாவது கடிச்சு இழுத்தா தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. இது எங்கே வாங்கினீங்க? வாங்கினீங்களா? அடாப்ட் பண்ணதா? ப்ரௌனி ப்ரௌனி கால்சியம் டேப்லெட்லாம் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது வேக்சின் வந்து சரியில்லை,
ஸோ அது வரைக்கும் இப்போ மழை பெய்யறதுனால வெளியே எடுக்காதீங்க, எல்லா நோயும் பரவிக்கிட்டு இருக்கு. புரியுதா? மாதவரத்தில் டாக்டர் முத்துராமலிங்கம் இன்னொருத்தர் இருக்காரு, கிளினிக் எல்லாம் வச்சுருக்காரு. அவன் என் கிளாஸ்மேட்டு தான், ப்ரொஃபஸராக இருக்கான். அவன்கிட்ட போய் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டுங்க. ம், சின்ன பையனாக இருப்பான், முதுகுளத்தூர் ராமநாதபுரம். நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போங்க, என் பேரை சொல்லுங்கள், நான் அவனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு அலையிறீங்க? நீங்கள் இன்றைக்கி வரலாம், நேரம் வீட்டுக்கு போயிருக்கோம். தெரியுதா எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? இந்த கட்டுப்பாடையில் அது ஒரு வீடியோவில் பார்க்கையில் சின்ன விஷயம். இது இப்போ பண்ணையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது சின்ன கம்பி, இது பெரிய டாக்குக்கு இதோட பெரிய இன்ச்சு வாங்குவோம். அதை வளைச்சி கட் பண்ணி நறுக்கி சுற்றி எடுக்கிறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகிடும். ஆனால் கன்ஃபார்மாக சரியாயிடும். இது போட்டு இது வரைக்கும் நான் ஃபெயிலியரே ஆனதில்லை. நீங்கள் ஏதாவது அதை தண்ணி போட விட்டு ஏதாவது ஒழுங்காக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா ஏதாவது ஆகும். இது வரைக்கும் இந்த கட்டு போட்டு எந்த கால் எந்த டாக்கும் காலு ஃபெயிலியரே இல்லை, 100% சரியாயிடும். அப்படியா? மாதவரம் பக்கம், ராமநாதபுரம். வந்திருக்கேன் அந்த ஊரில். பரமக்குடி கமுதியெலாம் வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வம். பரமக்குடி அம்மாவுக்கு ஊர் பார்க்கணும், சாலிகிராமம் காவல். நான் பிறந்ததெல்லாம் மியான்மர். அங்கேயே செட்டில் ஆக வேண்டியது அந்த பர்மா பிரச்சனையில. ஆமாம், அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தி அக்ரிமெண்ட் போட்டதில் வந்தவங்க வந்துட்டீங்க. எனக்கு 2 ட்ரிப் ஹார்ட் அட்டாக்கு, அதோட டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன். என் பசங்க தான் நல்லா வளர்ந்துட்டாங்களா? வேலைக்கு அனுப்ப வேண்டியதுன்னா வீட்டு ரெண்ட்லாம் எவ்வளவு சார்? 6000 ரூபாய். 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அடுத்துட்டு வந்தீங்க இங்க. மாசம் எடுக்கிறேன், 1200 ரூபாய். எப்படி இருக்கும் வேற? நம்ம வருமானத்துக்கு தகுந்த தானே சார் இருக்க முடியும். இல்லை இல்லை, வீட்டு வாடகை கூட கொடுக்காம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னுடைய ப்ராமிஸாக சொல்கிறேன், என் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். நாங்கள் அவ்வளோதெல்லாம் வாங்க மாட்டோம் சார். சென்னையில் நீங்கள் ஒரு 40000 ரூபா செலவு பண்ணுறதை மிஞ்சி போனால் நான் 4000 ரூபாயில் சரி பண்ணி காருக்கு பாருங்க, டீசல் போட்டு தான் ஓட்டிட்டு வரலாம். என்ன பண்ணுறது? அந்த காரில் அந்த 3 பேர் இதை கூட்டிகிட்டு வர முடியுமா? என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றெல்லாம் கொடுக்க வேண்டாம் சார், ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போங்க. இதை அடாப்ட் பண்ணி தானே வளர்க்குறீங்க. வேலூர் பெரிய ஓன் இடம் வாங்கி விஐடிக்கு ஆப்போசிட்டில் கட்டியிருக்காங்க. ஒரு 1 க்ரோருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நீ வாரத்துக்கு சண்டே மட்டும் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தலையை கட்டிட்டு போடாங்கிறான். இதே என்னன்னா பணம் சம்பாதிக்கிறேன்னா மென்டாலிட்டி இருந்தால் ஓடுவோம் சார். எனக்கு என்னென்னா நாய் வளர்க்குறது பிடிக்கும். இப்போ இதுவே நான் இதுவே கேஸே வரலன்னு வச்சுக்கிட்டுங்களா, இந்த மாதிரி சந்தோஷப்படுறாள் இல்லை, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அது மாதிரி போக முடியாது. 10 வருஷமாக இதே வேலை தான் எனக்கு தொடர்ந்து. பொங்கல் தீபாவளி இப்போ இவர் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால இந்த வாட்டி விட்டுட்டு ஒரு 2 நாள் தீபாவளிக்கு போனது. பொங்கலுக்கா? தீபாவளிக்கு போனோம். இந்த ஞானாதிக்கத்துக்கு மனுஷனுக்கு ஈடாகாது. அதுக்கு இருக்கிற ஒரு ஞானாதிக்கம் மனுஷனுக்கு இல்லையா? இப்போ எனக்கு நிறைய நாயை வளர்க்கணும் தான் ஆசை. இந்த கிளினிக் வச்சதே ஒரு ஆக்சிடென்ட்லாம் வச்சது. வைக்கணும்னாலாம் வைக்கல. என்னென்னா நான் நாய் நிறையா வளர்த்தேன், அப்போ வீட்டுக்கிட்ட வருவோம் அப்போ நிறையா. அது வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி கூட்டம் இப்போ பார்த்தீங்களா, தெரு முழுக்க வர இப்போ காராக நிற்கும். எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கேன்ட்டு ஒரு கிளினிக் வச்சோம். நாய் வளர்க்க போய் இப்படி இப்படி ஒரு டாகை காப்பாற்றி அனுப்புகிறோமா, அடுத்து வந்து அவங்க அந்த அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க லோக்கலில். அது மாதிரி ஆற்காடு ஒவ்வொரு ஏரியாவும் வந்து இப்போ தமிழ்நாடை தாண்டி போயிட்டு எல்லா டாக்டரும் நல்லா பார்த்து எனக்கு கேஸ் வரலன்னு வச்சுக்கிட்டுங்க, சந்தோஷமாக கிளினிக்கை மூடிட்டு நான் நாய் வளர்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்பேன்.
நிறைய பேர் இது மாதிரி வரணும் தான் எல்லா வீடியோவும் போடுறோம், யாரும் கத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல டாக்டருங்க கத்துக்கணுமே, என்னன்னா அவங்க ஈகோவிலேயே பார்க்க மாட்டாங்க வீடியோ என்ன நான் பண்றேங்கிறத விட பார்க்க மாட்டாங்க. அறிஞ்சுக்கிறது நேரா வந்து பார்த்தாதான் உங்களுடைய உணர்வுகள் இங்க உள்ளவங்களுடைய வாசி கட்டுப்படாது. அதெல்லாம் பார்த்து ஜூனியர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா நமக்கெல்லாம் வேலை கம்மி ஆயிடும். எனக்கு என்ன நாய்களை தேடி உலகம் முழுக்க பயணம் செய்யணும்னு ஆசை. ஒவ்வொரு பழங்குடியினர் என்ன வச்சிருக்காங்க, ஆப்பிரிக்காவில் என்ன வச்சிருக்காங்க, காங்கோவில் என்ன வச்சுருக்காங்க, அர்ஜென்டினாவில் உள்ள நாய் எப்படி இருக்குது, இது மாதிரி உலகம் முழுக்க சுற்றி அதையெல்லாம் இது பண்ணி அதை வீடியோ பண்ணணும் டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நான் வர முடியாது, நாயை தேடி போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே ஊர்லலாம் போனாக்க சார் எங்கேயாவது வித்தியாசமான ஒரு நாய் இருந்தால் காரை நிறுத்திடுவோம். அதை நிறுத்திட்டு இது எப்படி வந்துச்சு, இது என்ன நாய் அப்படின்னு விசாரிச்சுட்டு அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு தான் போவேன். ஓகே இது சரியாயிரும், அதெல்லாம் உங்களுக்கு க்வெஸ்டினே வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். வேக்சினை அவங்கள்ட்ட ஸ்டிக்கரை காமிக்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள், நீங்கள் ப்ரைவேட் கிளினிக்கில் பார்த்து அதை போட்டு கொடுங்க. இது ரிஸ்க் இந்த வேக்சின். பத்திரமா போயிட்டு வா. கடி இப்போ கடியன் போல இதெல்லாம் ஒரிஜினல் இது சார், இது வந்து இந்தியன் பரியார் இந்தியன் நேட்டிவ் டாக்னு பேர். இதோட வரலாறுலாம் ஒரு 15,000 வருஷத்துக்கு மேலே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார். ஐயோ அவ்வளோதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்று நான் கொடுத்து விடுவேன் சார். நீங்கள் ஒரு 100 மட்டும் கொடுத்துட்டு போங்க. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ரொம்ப வேதனை போடா. இது வந்து உங்க அன்புக்காக நான் கட்டுப்படுறேன். அப்பா அப்பா நினைச்சிடுறேன். ஓகே சாப்பாட்டுக்கு அப்புறம் பத்திரமா போயிட்டு வா, சரியாயிடும். ரெண்டு காலில் நடக்கும் சார், கூப்பிட்டாக்கா ரெண்டு கால் நடந்து மேடம். இது ஒன்றும் ஆகாது, இந்த காட்டன் மட்டும் இந்த பாருங்கள், இந்த கேப்பு இங்கே எல்லாம் சுருக்கிக்கிடுங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். இது வரைக்கும் நான் போட்டது எதுவுமே ஃபெயிலியர் ஆனது இல்லை. என்னன்னா திரும்பி வரமாட்டாங்க, அடுத்த பிரச்சனைக்கு இங்கே வருவாங்க, அப்பதான் உங்களை வீடியோ எடுக்க முடியும். இங்க உள்ளவங்க பாதி பேர் வரமாட்டாங்க, நானும் அதை அப்படியே விட்டுறது. சரி தூக்கிக்கிட்டு வேக்சினு நோபிவாக் டிஎஸ்பிபி ஸ்டிக்கர் வந்து போட்டோ எடுத்துக்க சொல்லு, அந்த வேக்சினே போட்டுக்கிடுங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் கேமரா எடுத்து எடுக்கிறேன், வீடியோ போட்டோ ரொம்ப நாள் ஆச்சு. கூட்டம் ரொம்ப அதிகம் சார், ஒன்றும் சார் ஃப்ரீயாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுக்கலாம். நீங்கள் முதல்ல தான் பார்த்தீங்களே எப்படி இது கம்மி. இப்போ பரவாயில்ல சார், நேரம் ஒரு 35 பேர் 40 பேர் நிற்பாங்க, அதை முடிச்சு அனுப்புறதுக்குள்ளே நம்ம பிபி ஏறி இறங்கிடும். இதில் இன்னைக்கு யார் வருவான் நாளைக்கு யார் வருவான்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ வேறு எதுனா ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி பார்க்குற மூஞ்சி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு மூ பார்க்குற மூஞ்சி நாளைக்கு மறுநாள் இருக்கிறாங்க, புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார் வீட்டு போங்க, அது ஒன்றும் ஆகாது, வெளியே மட்டும் எடுக்காதீங்க, ஏன்னா போட்டிருக்க வேக்சின் சரியில்லை. எல்லாரும் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் ஆகாது. அப்படி ஆகும்போது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவ்வளோதான். பெட்டு ஒன்று வாங்கி படுக்க வச்சுருங்க, சின்ன பெட்டு பெட்லேயே போட்டிருக்கேன். தூக்கி கொண்டு போய் வச்சு யூரின் மோஷன் போதா கொண்டாந்து விட்டுருங்க. ஃபீடும் வந்து கம்மியாக பண்ணுங்க, கறியை வேக வச்சு போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ரென்த் வரும். ஓகே சிக்கன் தான் கொடுக்குறாங்க, அது மட்டும் போதும். எலும்பு எலும்பு எலும்போடு சேர்த்து கொடுங்க, அப்போ தான் ஸ்ட்ரென்த் வரும். இந்த கட்டுவை அதையே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அதனால் பத்திரமா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் ஆகாது. இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, இதுக்கு எதுக்கு பிளேட்டு பின்னிங் எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. நினைச்சி நொந்தே போயிட்டோம், எங்கள் வைஃபு பாப்பாவும் அழுகுது சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இது சின்ன ஃப்ராக்சர் சார். படுக்க வச்சுக்குதுங்க நைட்டானா. நான் கூட ரெண்டு கால் ஃப்ராக்சர் ஏறி இறங்கி கூழ் கூழாக இருக்கணும் அப்படியெல்லாம் நினச்சேன், இது ஒன்றுமே இல்லை, இதுக்கு அவ்வளோ இது பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே சார் நல்லா இருக்கு. உங்க பேர் சார்? மாரிச்சாமி. ஓகே சார்.
நீங்க சரியானதுக்கு அப்புறம் முடிஞ்ச அந்த சைடு வரேன் சார் வரேன் வண்டியிலே கூட்டி வந்துறேன் வந்து இன்னொரு கட்டிங் கூட அது வீடியோ எடுத்தா ஓகே சார் பட்டுமா ஓகே கண்டிப்பா சரியாயிரும் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி